ஒரு வழியாக குக்குவித்து கோமாளி புகழ் அவரோட திருமண தேதி அறிவிச்சிட்டாரு. 5 வருட காதல் பயணம் இப்போ கல்யாணத்தில் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி வெளிவந்திருக்குது. குக்குவித்து கோமாளி ஷோ மூலயமா சின்ன திரையில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சவர் தான் புகழ். இவர் வந்து கடலூரை சேர்ந்தவர். வெறும் 500 ரூபாய் வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்து வேலை தேடி வந்திருக்காரு. ஆரம்பத்தில் மெக்கானிக் கடையில் வேலை பார்த்த இவர் எக்கச்சக்கமான கடைகளையும் வேலை பார்த்துருக்காரு. 2016 விஜய் டிவியில் ஒளிபரப்பு பண்ண சிரிப்புடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனார். அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான ஷோவில் கலந்துக்கிட்டாலும் குக்குவித்து கோமாளி ஷோ தான் இவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஆதரவு வாங்கி கொடுத்துச்சு. இதில் பல பேரை சந்தோஷப்படுத்தி தனக்குன்னு ரசிகப்பட்டாலத்தை புகழ் உருவாக்குனார். கடந்த 2 சீசன்லேயும் புகழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது. 3வது சீசனில் அவர் சரியாக வர முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில எபிசோட்ஸில் கலந்துக்கிட்டாரு. சபாபதி, இன்னொரு பக்கம் எதற்கும் துணிந்தவன், வலிமைன்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களையும் நடிக்க ஆரம்பித்தார். அஸ்வின் கூட சேர்ந்து என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற படத்தில் ஃபுல் டைம் ட்ராவல் ஆனார். அருண் விஜயோட யானை படத்துலையும் புகழ் வந்து நடிச்சிருந்தார். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டதால குக்குவித்து கோமாளி சீசன் 3 ஒரு சில எபிசோட்ஸில் மட்டும்தான் இவர் கலந்துக்கிட்டாரு. இதுக்கடையில் குக்குவித்து கோமாளி ஷோவில் இவர் கலந்துருக்கும் போது வெங்கடேஷ் பட் சார் புகழோட லவ்வரை பற்றி சில விஷயங்களை கேட்கும்போது புகழ் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லிட்டாரு. கடந்த சில வருஷங்களாகவே தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வர்றதாகவும் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குக்குவித்து கோமாளி ஷோலேயே சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்தில் தான் கேர்ள் ஃப்ரெண்டோட லவ்வரோட ஃபோட்டோ வெளியிடாமல் இருந்த புகழ் போக போக ஒரு சில விஷயங்களை வந்து அப்டேட்டாக வெளியிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இவங்க தான் புகழோட காதலி, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை பற்றி புகழ் பேசும்போது 5 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணி வந்துட்ருக்கோம், அவங்க எனக்கு கலக்க போகுது அரங்கேச்சுக்கு ஆடிஷனுக்கு போகுதுன்னு தெரியும், அவங்க பேர் பென்சி, நாங்கள் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பற்றி அறிவிப்பை சொல்கிறோம் அப்படி மாதிரி புகழ் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் லவ்வர் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோவில் கம்மிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தார். அதனால் கூடிய சீக்கிரம் புகழுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் விஜய் டிவி புகழ் அவங்களோட காதலி பென்சியாவை வரப்போகிற செப்டம்பர் 5ஆம் தேதி திருமணம் செய்ய போகிற தகவல் வெளி வந்திருக்குது. இவங்களோட திருமண பத்திரிகை ஒன்றும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வயலில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரசிகர்கள் நிறைய பேர் இப்போ புகழுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் புகழும் கல்யாண வழியில் ரொம்ப பிஸியாக இருக்காராம். இது வரைக்கும் குக்குவித்து கோமாளியில் 3 சீசனில் கலந்துக்கிட்ட கோமாளிகளுக்கும் குக்குகளுக்கும் நேரில் போயிட்டு பத்திரிகை வச்சிருக்காரு. எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ்க்கு, குறிப்பாக அருண் விஜய், நடிகர் சூர்யா, சிம்பு, நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்லி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸுக்கும் நேரில் போயிட்டு பத்திரிகை வச்சிருக்காராம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.